الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم يسر، اللهم يسر، اللهم يسر، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم يسر ولا تعسر وتمم بالخير. மதிப்பிற்குரிய மாணவிகளே, நேற்று நாம் படித்த அந்த இல்முல் மீராஸ், இல்முல் ஃபராயித் உடைய அந்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்று மூன்றாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? அல் ஹுகூகுல் முத்தஅல்லிகது பித்தரிகா, அல் ஹுகூகுல் முத்தஅல்லிகது பித்தரிகதி, இறந்தவரின் சொத்தோடு தொடர்பான கடமைகள். அல் ஹுகூக் என்பது ஹக்குடைய பன்மை. தரிகத்துன், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இறந்தவர் விட்டு செல்லக்கூடிய எல்லா வகையான சொத்துக்களும். கவனிங்க, இதில் முதலாவது ஹக்கு, அதாவது இறந்தவரோடு தொடர்புடைய முதலாவது ஹக்கு என்னவென்று சொன்னால், தஹ்சீலுல் மய்யிதி வ தக்ஃபீனுஹு வ தஜ்ஹீஸுஹு வ தஃப்னுஹு. அதாவது இறந்தவருடைய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கழுவுவது, அவருக்கு கஃனிடுவது, அவரை அடக்கம் செய்வது, இது சம்பந்தமான என்னென்ன செலவுகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா செலவுகளையும் அவருடைய செல்வத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும். இது முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது என்ன? அதாவு தைனிகி, அவருடைய கடன்களை நிறைவேற்றுவது. நல்ல கவனிங்க, அல்லாஹுமே சீர், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் கடன் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறந்தவருடைய அந்த கடன்கள், அவருக்கு என்னென்ன கடன்கள் இருந்தனவோ அந்த கடன்களை எல்லாம் அவருடைய செல்வத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டும். எதற்கு பின்பாக? அவரை அடக்கம் செய்ததற்கு பின்பு என்னென்ன காசு பணம் மிச்சம் இருக்குதோ அதிலிருந்து மொத்தமாக முதல்ல அவருடைய கடன்களை அடைக்க வேண்டும். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்காவது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் சொல்கிறான், மிம்பாதி வசியத்தின் யூசா பிஹா அவு தைனின். அதாவது இறந்தவருடைய சொத்துகள் எப்போது பங்கிடப்பட வேண்டும் என்றால், வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும், அவர் செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும், கடனுக்கு பிறகும். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது முதலாவது வசியத்தையும் இரண்டாவது கடனையும் சொல்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்த்தீபின்படி, இந்த உம்மத்துடைய இஜ்மாயின்படி, அதாவது வசியத் தைன் இரண்டுமே இறந்தவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றால், முதலாவதாக அவருடைய கடன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், இரண்டாவதாக வசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதாவது கஃன் தஃனுடைய செலவுகள் போக, சரிங்களா? இப்போ கடன் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான கடன்கள் நம் மீது அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு கடன் என்ன? அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடன், ஜக்காத்தை போல, ஹஜ்ஜை போல, கஃபாராவை போல, நேர்ச்சிகளை போல, இதெல்லாம் அல்லாஹுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன்கள். இரண்டாவது மனிதர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள். மனிதர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள் என்றால் என்ன? யாரிடத்திலிருந்து ரொக்கமாகவோ, அல்லது உதாரணமாக தானியங்களாகவோ, அல்லது வேறு பொருள்களாகவோ நாம் கடன் பெற்றிருக்கிறோமோ அந்த கடன்கள் எல்லாம் அடியார்களுடைய கடன்கள், அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடன்கள். இந்த ரெண்டு கடன்களில் எந்த கடன்களை நாம் முதலாவதாக நிறைவேற்றுவது? அல்லாஹ்வுடைய கடன்களை முதலாவதாக நிறைவேற்றுவதா, அல்லது மனிதர்களுடைய கடன்களை முதலாவதாக நிறைவேற்றுவதா என்றால், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்களுடைய மதுஹபை சேர்ந்த அறிஞர்களும் முதலாவதாக அல்லாஹ்வுடைய ஹக்குடைய கடன்களை முதலாவதாக நிறைவேற்ற வேண்டும். அதாவது அந்த வருஷத்தில் அவருடைய ஜக்காத்துடைய பாக்கி இருக்குமே ஆனால், அதே போல் அவர் ஹஜ்ஜு கடமையாகி செல்வம்னா இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் இறந்திருப்பாரே ஆனால், அவருடைய அந்த செல்வத்திலிருந்து
ஒதுக்கி ஒருத்தரை ஹஜ்ஜ பதிலிக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்கிறது, அவருடைய நேர்ச்சிகள் என்னங்கிறது ஏதாவது வசியத்தை எழுதி வச்சுருந்தாருன்னா அதை பார்த்துட்டு அந்த நேர்ச்சிகளை நிறைவேற்றுவது, இப்படியாக அல்லாஹுடைய ஹக்குகள் சம்பந்தப்பட்ட கடன்களை முதலாவதாக நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொல்கிறாங்க, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்குதா. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து தன்னுடைய தாய் வந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருந்தால், ஹஜ்ஜு செய்யாமல் இறந்துட்டாங்க, இப்போ நான் என்ன செய்ய, என்னுடைய தாய் சார்பாக நான் ஹஜ்ஜு செய்யட்டுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க என்று சொல்லும்போது கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது என்று. ஸோ இந்த ஒரு பொதுவான வார்த்தையை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது அடிப்படையாக வைத்து அல்லாஹுடைய கடனை முதலாவதாக முற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரிங்களா, அடுத்தது மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய கடனை மன்னிக்கணும். அதாவது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹபில் அல்லாஹுடைய கடனை விட அடியார்களுடைய கடனை முற்படுத்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த மதுஹபில் தான் அதாவது அடியார்களுடைய கடனை விட அல்லாஹுடைய கடனை முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹபுடைய கருத்தை போன்று தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபுடைய கருத்தும் இருக்கிறது. அதாவது அல்லாஹுடைய ஹக்குகளை விட அடியார்களுடைய ஹக்குகளை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான கருணையுடையவன், தன்னுடைய கடன்களை அவன் மன்னிப்பதற்கு விசாலமான மன்னிப்புடையவன். ஆகவே இறந்தவருடைய அந்த கடன்களில் முதலாவதாக அடியார்கள் சம்பந்தப்பட்ட என்னென்ன கடன்கள் இருக்கின்றனவோ அந்த கடன்களை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இந்த இடத்துல கூடுதலாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சஹீஹான ஹதீஸு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே ஜனாசா தொழுவிக்க வருவார்களே ஆனால் முதலாவதாக கேட்பார்கள், இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன்கள் இருக்கா என்று கேட்பார்கள். யாராவது ஆமாம் கடன் இருக்குது, இன்னாருக்கு இன்னாருக்கு இவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே அதற்குண்டான வசதி இருக்குமே ஆனால் அந்த கடன்காரர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த கடன்களை கொடுப்பார்கள். தன்னிடத்தில் வசதி இல்லை என்றால் யாராவது இந்த கடனுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். அப்படி யாரும் எடுக்க முன்வரவில்லை என்றால் நான் தொழ வைக்கவில்லை, உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்கள் தொழாமல் சென்று விடுவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் கடன் என்பது அதை நிறைவேற்ற வேண்டியது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை இதிலிருந்து நாம் புரிய முடிகிறது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்களிடத்திலே எந்த விதமான வசதியும் இல்லை. அப்போ சொல்லப்படுகிறது, இவர் 2 திருகம் இவர் மீது கடன் இருக்கிறது. இன்றைய ரூபாயுடைய மதிப்பு அளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், 45 ரூபா 50 ரூபா அதிகப்படியான மதிப்பு, 2 திருகத்துடைய மதிப்பு. இவரும் 50 ரூபா தான் கடன் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யாராவது பொறுப்பெடுத்து கொள்கிறீர்களா என்று. யாரிடத்துலையும் அந்த நேரத்தில் வசதி இல்லை, எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜனாசா தொழுக வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி அநேகமாக அபு கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதரே நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தாங்க. தொழுக வைத்துட்டு அநேகமாக இது அசர் நேரமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் சுபு தொழுதுக்கு பிறகு அபு கத்தாதாவுடைய வீட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி சென்று கேட்கிறார்கள், அந்த கடனை நிறைவேற்றி விட்டீர்களா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடனே அபு கத்தாதா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நேற்று தானே இறந்தார், நேற்று தானே நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன், நான் நிறைவேற்றிறேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருத்தத்தோடு திரும்பி சென்றுறாங்க. அதற்கு பிறகு உடனடியாக அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த 2 திருகம் கடனை அடைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே நான் அந்த கடனை அடைத்து விட்டேன், நான் அந்த கடனை நிறைவேற்றி விட்டேன் என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன கத் பருதத், இப்போது தான் அந்த ஜனாசா குளிர்ந்தது, அதாவது சொர்க்கத்தினுடைய அந்த நியமத்தை அனுபவித்தது. அப்போ இதுவரைக்கும் நரகத்துடைய அந்த நெருப்புடைய அனலிலே வேதனையிலே இருந்தது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிய முடிகிறது. ஆகவே இது விஷயத்தில் நாம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யார் யாருக்கு கொடுத்தோம் என்பதை எழுதி வைப்பதை விட நாம் யார் யாரிடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக எழுதி வைத்திருக்க வேண்டும்.
புரியுதுங்களா? நம்ம இறந்து போயிட்டால் நம்முடைய உறவுகள் தங்களுடைய நம்முடைய சொத்தை பங்கு போட்டுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கடன்களை அவர்கள் கரெக்ட் சரியான முறையிலே அடைத்து விட வேண்டும் என்ற வசியத்தையும் நாம் எழுதி வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு முஃமினும் முஸ்லீமும் அவர் இரண்டு நாள் இரவு கழிக்கக்கூடாது, அவருடைய வசியத் அவருடைய தலைமாட்டிலே எழுதப்பட்டிருந்தே தவிர. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்முடைய வசியத்தை எழுதி வச்சுருக்கணும். அதில் குறிப்பாக நம்ம யார் யார் இடத்துல கடன் கொடுத்துருக்குறோம், யார் யாருக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம், இந்த விஷயங்கள் எழுதப்பட்டு நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு அது உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய வசியத்து இந்த நோட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் இறந்து விட்டால் அதை படித்து அதன்படி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்தணும். ரொம்ப பேருக்கு மௌத்துடைய பயங்கிறது அர்த்தம் இல்லாமல் இருக்குது. மௌத்துடைய பயம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அமல்களை சரி செய்வதன் மூலமாகவும் மௌத்துடைய பயம் இருக்கணும். நமக்கு இப்போ எப்படி மௌத்துடைய பயம் இருக்குதுன்னு சொன்னால், மௌத்துங்கிற வார்த்தையை பார்த்து பயம் இருக்குது, மௌத்தா போயிடுவோமாங்கிற பயம் இருக்குதே தவிர, அப்படி பயம் இருக்கிறதுனால அந்த கடமைகளை சரியாக செய்வோம், இபாதத்துகளை ஹக்குகளை சரியாக நிறைவேற்றுவோம் என்ற அந்த பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான பயம் இல்லை. வெறும் மௌத்து பயம், மௌத்தை பற்றி பேசாதீங்க, மௌத்தை பற்றி சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு கண்மூடி தனமான பயம் தான் இருக்கு. அப்போ நம்ம பேசாமல் இருக்கிறதுனால மூத்து வர்றது நமக்கு தாமதமாயிடுமா அல்லது வராமல் போயிடுமா? கண்டிப்பாக கிடையாது, அது எழுதப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக வந்து தான் தீரும். சரி, அப்போ அல் ஹுகூக்குல் முத்தஅல்லிகத்து பி தரிக்கத்தில் மையத்தி, இறந்தவருடைய சொத்தின் சம்பந்தமாக கடமையாகக்கூடிய கடமைகளில் முதலாவது அவருடைய குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், அடக்கம் செய்தல், அது சம்பந்தப்பட்ட அந்த ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடன்களில் அல்லாஹ்வுடைய கடனை முன்னிலைப்படுத்துவதா அல்லது வந்து அடியார்களுடைய கடனை முன்னிலைப்படுத்துவதா என்றால், அதாவது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய கடனை அதாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. இமாம் மாலிக் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தின்படி அடியார்களுடைய கடனை அடியார்களுடைய கடனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பொதுவாக அதாவது சமகால அறிஞர்கள் அதே போல் முன்னாடி உள்ள முஹக்கிகளுடைய கருத்தின்படி ஒருவருடைய செல்வத்திலே அல்ஹம்துலில்லா போதுமான அளவு விசாலம் இருக்குமே ஆனால், அவர் நிறைய வசதிகளை விட்டு சென்றிருப்பார் ஆனால், அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் நிறைவேற்ற வேண்டும், அடியார்களுடைய ஹக்குகளையும் நிறைவேற்ற வேண்டும். அடியார்களுடைய ஹக்குகளை மட்டும் நிறைவேற்றிட்டு அல்லாஹ்வுடைய ஹக்காவை மன்னித்து விடுவான் என்பதாக விட்டுவிடக்கூடாது. நம்மால் முடிந்தவரை அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்போது என்று சொன்னால், அந்த செல்வத்தில் போதுமான அளவுக்கு வசதியை அவர் விட்டிருப்பார் ஆனால். இதுதான் இப்போ உள்ள ஹக்கிக்கான உலமாக்களுடைய கருத்து. மூன்றாவது கடமை என்ன? இன்ஃபாதுல் வசியத்தி, வசியத்துகளை நிறைவேற்றுதல். அதாவது கடன்களை நிறைவேற்றியதற்கு பிறகு சொத்தை பங்கு போடுவதற்கு முன்பாக அவருடைய வசியத், அவர் என்னென்ன வசியத்து செய்திருக்கிறாரு. அப்போ வசியத்தை செய்திருக்கும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், மூன்றில் ஒன்றுக்குள்ளார அந்த வசியத்து இருக்கணும். மூன்றில் ஒன்றை தாண்டி இருக்குமே ஆனால், அப்போ அந்த மூன்றில் ஒன்றுடைய அளவுக்கு மட்டும்தான் அதை சமமாக பங்கிட்டு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அடிப்படையில் கொடுக்கப்படும். அப்போ வசியத்தென்று பார்க்கும்போது எந்த ஒரு வசியத்தாக இருக்கட்டும், அவர் யாருக்கு கொடுக்க சொல்லியிருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு கொடுக்க சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், யாருக்கு அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து பங்குகள் முடிவு செய்யப்பட்டு விட்டனவோ, அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லப்படுவதைப் போல, அல்லது யார் கண்டிப்பாக சொத்துக்கு வாரிசாக ஆகுவார்கள் அசபாவை போல, இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவர் வசியத்து செய்ய முடியாது. இப்போ சில பிள்ளைங்களுக்கு ஒரு சில பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு பிரியம் அதிகமாக இருக்கும். இப்போ பொதுவாக இந்த தமிழ்நாடு இந்தியா போன்ற நாடுகளில் தாங்க இந்த குழப்பம் அதிகமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், நீதமாக நடக்கிறது ரொம்ப குறைவு. கண்மூடித்தனமாக பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை மட்டும் நேசம் வைப்பாங்க, அந்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாத்தையும் கூமிப்பாங்க, இன்னொரு பிள்ளையை கண்மூடித்தனமாக வெறுப்பாங்க, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி பலவிதமான குழப்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஹக்கு இது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, நம்முடைய மன இச்சைக்கு நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு நாம் இங்கே இடம் தரக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் அவங்க எல்லாமே வாரிசாக போகிறாங்க, கண்டிப்பாக உற்ற வேண்டியதுதான் அல்ஹம்துலில்லா. சரிங்களா, அன்பளிப்பு நம்ம கொடுப்போமே ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக அன்பளிப்பு கொடுக்கணும். நுஹ்மான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க, அவங்களுடைய தந்தை பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு
ரசூல் சல்லா அலிஸ்லம் இடத்துல வர்றாங்க, யார் ரசூலுல்லா நுஹமானுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலிஸ்லம் கேட்குறாங்க, உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு சொல்லி. அல்லாவுடைய தூதரே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் இதே போல் அடிமையை அன்பளிப்பு செஞ்சுருக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, இல்லை அல்லாவுடைய தூதரே அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான செயலுக்கு என்னை நீ சாட்சியாக ஆக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வெறுப்பை மறுப்பை பதிவு செய்து வெளியேறி விடுகின்றார்கள். ஸோ இது ஒரு நீண்ட ஹதீஸ், இன்னும் நிறைய அதில் விளக்கங்கள் இருக்குது. அப்போ சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் ஹயாத்தாக இருக்கும்போது ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க விரும்புனா அது எல்லாருக்கும் சமமான முறையில் அந்த அன்பளிப்பு கொடுக்கணும். ஆனால் சொத்துக்களை பங்கிடக்கூடாது. சொத்துகள் வந்து இறப்புக்கு பிறகுதான் பங்கிடப்படும். வாரிசுகளுக்கு ஒரு வாரிசுக்கு கூடுதலாக போய் காசு பணம் சேரணும், சொத்து சேரணும் என்பதற்காக வேண்டி அந்த தவறான நியத்திலையும் நம்ம கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, தவறான நியத்திலையும் நம்ம வசியத்து செய்யக்கூடாது. அப்போ வாரிசுகளை பொறுத்த வரைக்கும், அசபாக்களை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு அல்லாஹுடைய வேதத்தின் படி என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதோடு நம்ம விட்டுறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் ஆதா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு அலா லா வஸியத லி வாரிஸின். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா அதாவது உரிமை உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை அல்லாஹு தஆலா முடிவு செய்து கொடுத்து விட்டான். கண்டிப்பாக வாரிசுகளுக்கு வசியத் என்பது கிடையாது. அப்போ அல் ஹுகூகுல் முத்தஅல்லிகத்து பி தரிகத்தில் மையீத்தி அர்பஅத்துன். நான்கு ஹக்குகளை பார்த்தோம். ஒன்று என்ன, அவருடைய கஃபன் தஃபனை நம்ம நிறைவேற்றணும், அவருடைய கடனை நிறைவேற்றணும், அவருடைய வசியத்தை நிறைவேற்றணும். அடுத்து நான்காவது நம்ம அடுத்து விரிவாக பார்க்க போகிறோம், அதாவது வாரிசுகளுக்கு மத்தியில் அவருடைய சொத்தை பங்கிடப்பட வேண்டும். புரியுதுங்களா? அஸ்பாபுல் இர்சி, சொத்துரிமையின் காரணங்கள். சொத்துரிமையின் காரணங்கள் அதாவது இறந்தவரிடத்திலிருந்து உயிராக இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் எந்த ஒரு உறவு முறை இருக்குமேயானால் அவர்களுக்கு சொத்திலே பங்கு கிடைக்கும். கவனிங்க, இறந்தவருடைய அந்த சொத்திலிருந்து உயிராக இருக்கக்கூடிய உறவுகளில் எந்த ஒரு உறவின் அடிப்படையிலே சொத்துகள் பங்கு வைக்கப்படும், எந்த ஒரு உறவின் அடிப்படையிலே சொத்துகள் வாரிசுகளுக்கு சென்றடையும் என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, அதில் முதலாவதாக அஸ்ஸௌஜியத்து அல்லது அந்நிக்காஹ் என்று சொல்லலாம். அதாவது கணவன் மனைவி என்ற உறவு இருத்தல், கணவன் மனைவி என்ற உறவு இருத்தல், இறக்கும்போது அந்த உறவு இருக்கணும். திருமணத்தின் மூலமாக கணவனின் சொத்தில் மனைவிக்கும், மனைவியின் சொத்தில் கணவனுக்கும் பங்குண்டு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது, சொன்ன வார்த்தையிலிருந்து, அதாவது இறக்கும்போது அந்த திருமண உறவு இருக்கணும். அப்போ விவாகரத்தாகிவிட்ட கணவன் மனைவிக்கு இடையிலே சொத்து பங்கீட்டை பொறுத்தவரையில் விவாகரத்தினுடைய அந்த வகையை பொறுத்து, இப்போ தலாக்கு ரஜை செய்திருந்தார், ஒரு தலாக்கு தான் கொடுத்திருந்தார், அல்லது ரெண்டு தலாக்கு ரஜையில் இருந்தாங்க என்று சொன்னால், இத்தால இருக்கும்போது யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இன்னொருவர் அவருக்கு வாரிசாக ஆகுவார். இத்தா முடிந்து திருமண உறவிலிருந்து வெளியே சென்றிருப்பாரானால் அப்போது அவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இன்னொருவர் அவருடைய சொத்துக்கு வாரிசாக ஆக மாட்டார். அதே போல மூன்று தலாக்கு கொடுத்து முழுமையாக திருமண பந்தத்திலிருந்து நீக்கியிருப்பாரேயானால் அப்பையும் திருமண உறவு கண்டிப்பாக அவர்களுக்கிடையில் துண்டித்து போயிருக்கும். அப்பையும் அவர்கள் வாரிசாக ஆக முடியாது, ஒருவர் மற்றவருக்கு இறந்து விடுவார்கள். ஆனால் அதே போல இந்த குலா என்று சொல்வார்கள், தமிழில் அதை ஈஸியாக குலா குலான்னு வழக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ குலா என்றால் என்ன, மனைவி கணவனிடத்தில் என்னை விட்டுவிடு என்று டிமாண்ட் செய்வது, அதை அந்த மகரை ஏற்றுக்கொண்டு கணவன் வந்து தலாக்கு கொடுப்பது, இதுதான் வந்து குலா. அப்போ இந்த குலா முறையில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை ஏற்பட்டிருக்குமே ஆனால் அப்போதும் இருவருடைய திருமண உறவு என்பது முற்றிலுமாக நீங்கிவிடுகிறது. ஆனால் குலாவுக்கும் மூன்று தலாக்குக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், குலா முறையிலே வெளியேறுவார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் புதிய நிக்காஹ் செய்து கொண்டு நேரடியாக அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். மூன்று தலாக் முறையிலே பிரிந்திருப்பார்களே ஆனால் அந்த பெண் அந்த கணவனுக்கு ஒருபோதும் ஹலாலாகவே ஆகவே மாட்டாள். முடிஞ்சு அறவே ரெண்டு பேரும் திருமணம் பற்றியே யோசிக்கவே முடியாது.
இன்கேஸ் அவங்க வேற ஒரு திருமணம் முடிக்கிறாங்க, அதெல்லாம் இயற்கையாக நடக்கணும், செட்டப்பாக நடக்கிறது இருக்குது. அது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் சாபமிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் அவங்க திருமணம் தலாக் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ முந்தைய கணவரிடத்தில் இந்த பெண் திரும்ப சேர விரும்பினால் சேரலாம், அல்லது இரண்டாவது முடித்த கணவர் இறந்து விடுவாரானால் இப்போ முந்தைய கணவரோடு இந்த பெண் சேர விரும்பினால் சேரலாம். அப்படி இல்லாமல் இந்த தஹலீல் சேருதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மார்க்கத்தில் கூடாது. அது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்குவதற்காக செய்யப்படக்கூடிய தந்திரம். எந்த ஒரு தந்திரமும் ஹராமை ஹலாலாக்கி விடாது, சரிங்களா? அப்போ திருமண அதாவது ஒருவருடைய சொத்திலிருந்து பங்கு கிடைப்பதற்கு இருக்கக்கூடிய உறவுகளில் முதல் உறவாக அஸ்ஸௌஜியா, அதாவது கணவன் மனைவி என்ற அந்த திருமண உறவு. இரண்டாவதாக அந்நசப், வமிச உறவு. வமிச உறவு என்றால் என்ன? தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த மாதிரி வரக்கூடிய இரத்த உறவு, வமிச உறவுகள். இந்த உறவுகளில் வரக்கூடியவங்க எல்லாருமே அதாவது சொத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக அல்வலா. வலா என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் ஒரு அடிமையை வாங்குகிறார். வாங்கிய சில காலங்களுக்கு பிறகோ அல்லது அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியோ உடனடியாகவோ அந்த அடிமையை அவர் உரிமையிட்டு விடுகிறார். நல்ல கவனிங்க, அந்த அடிமையை அவர் உரிமையிட்டு விடுகிறார். அப்படி உரிமையிட்டு விடும் பொழுது அந்த அடிமை அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றிருந்தார்னா, அல்லது அவருக்கு சொந்த அத்தா அம்மா இருந்திருந்தாங்கன்னா வேறு விஷயம். அப்படி இல்லை, அந்த அடிமைக்கு கல்யாணம் நடக்கலை, அவர் தனியாகவே வாழ்ந்தார், உழைச்சார், சம்பாதிச்சார், செல்வத்தை சேர்த்து வச்சுருக்கிறாருன்னா, இப்போ இந்த செல்வமானது அவரை உரிமையிட்டு அவருடைய எஜமானனுக்கு சேரும். ஸோ இதுவும் அதாவது சொத்துகள் கிடைப்பதற்குண்டான காரணங்களில் ஒரு காரணம். கவனிங்க, அப்போ மூன்று காரணங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட காரணங்கள். ஒன்று கணவன் மனைவி என்ற உறவு, இரண்டாவது வமிச உறவு, மூன்றாவது அல்வலா, ஒரு எஜமானர் தன்னுடைய அடிமையை உரிமையிடுவது, விடுதலை செய்வது. அடுத்தது பாருங்க, சொத்துரிமையின் நிபந்தனைகள். அதாவது அந்த சொத்தை நாம் உரிமை கோருவதற்கு, இறந்து போன ஒருத்தருடைய சொத்தை இன்னொருவருடைய சொத்தை நாம் உரிமை கோருவதற்கு நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன? முதலாவதாக சொத்தினுடைய உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். நேற்று இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு விளக்க சொன்னோம், தாய் தந்தையுடைய விஷயத்தில், அதே போல் நம்முடைய மற்ற உறவுகள் விஷயத்தில். அப்போ ஒருவர் இறந்து போகாமல் அவருடைய சொத்தில் போய் என்னுடைய சொத்து உங்களுடைய சொத்திலிருந்து எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்கள் என்று கேட்பது கூடாது. அப்போ சொத்தினுடைய உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். ஒரு சொத்து குடும்ப சொத்தாக மாறுவதற்கு சொத்துடைய உரிமையாளர் கண்டிப்பாக இறந்திருந்தால் தான் அது உறுதி செய்யப்பட்டிருக்கணும். இஸ்லாமிய சொத்துரிமை சட்டங்களில் இறந்தவரின் சொத்துக்கள் சட்டங்கள் இறந்தவருடைய சொத்துக்களுக்கு மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ என்ன செய்கிறாங்க, பெரும்பாலும் சில அறிஞர்கள் இதுக்கு ஃபத்வா வேற கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், உயிராக இருக்கும்போது சொத்தை பங்கிட்டு வச்சிடுறது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்போ அன்பளிப்பின் அடிப்படையில் எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு ஃபத்வாவை வைத்து கொண்டு இப்போ பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அத்தாவுடைய சொத்தை அம்மாவுடைய சொத்தை இறந்ததுக்கு பிறகு பங்கு வச்சா அண்ணனுக்கு ரெண்டு கிடைக்கும், எனக்கு ஒன்று கிடைக்கும், அதனால் அவங்க ஹயாத்தாக இருக்கும்போதே நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் அன்பளிப்பின் அடிப்படையில் நமக்கு சமமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக், ஒரு ஐடியா பண்ணுறாங்க, சரிங்களா? சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம உயிராக இருக்கும்போது பங்கு வைத்தாலும் நம்ம வந்து குரானில் சொல்லப்பட்ட ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில் பங்கு வைக்கணுங்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் முஹக்கிக்கான உலமாக்களுடைய அடிப்படையில் சரியான்னு சொன்னால் சரி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பங்கு வைக்கிறாரு, பங்கை வாங்கினவர் நாளைக்கு மோத்தா போயிடுறாரு, பங்கை கொடுத்த அந்த சொத்துடைய உண்மையான உரிமையாளர் அவர் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார். அப்போ இது என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய ஒரு ஹக்கை அவர்கள் தந்திரம் செய்து பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்களே தவிர ஹலாலான வழியில் அதை அடைய அவர்கள் நினைப்பதில்லை. ஹலாலான வழி என்ன, ஒருவருடைய சொத்து வாரிசு சொத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் இறந்திருக்கணும், அவர் இறக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கணும், அப்போ தான் அது நம்முடைய வாரிசு சொத்தாக ஆகும். அப்படி இல்லை, அவர் விருப்பப்பட்டு ஏதாவது அன்பளிப்பு தராருன்னு சொன்னால் அது வேறு விஷயம். அப்போ சொத்துடைய உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். அவர் மரணித்திருக்கும் போது அவருடைய வாரிசு உயிராக இருக்கணும்.
அப்போ சொத்தின் உரிமையாளர் மரணிக்கும்போது அவருடைய வாரிசுகள் உயிராக இருக்கணும். அப்போ தந்தை மரணிக்கும்போது மகன் உயிராக இருக்கிறது, பிள்ளைகளில் ஒருவர் மரணிக்கும்போது பிள்ளைகளில் ஒருவர் தந்தை மரணத்துக்கு முன்னாடியே மூத்தாயிட்டார், பிள்ளைகளில் ஒருத்தர் தந்தை மரணத்துக்கு முன்னாடியே மூத்தாயிட்டார்னா இப்போ அந்த பிள்ளையோ அந்த பிள்ளையுடைய பிள்ளைகளோ இப்போ தந்தையுடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு நாலு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நாலு ஆம்பளை பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கோங்களேன், அவங்கள யாரோ ஒருத்தர் தந்தைக்கு முன்னாடியே மூத்தாயிடுறாரு. இப்போ என்ன செய்கிறது, தந்தை இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து மக்கள் வந்து கொண்டு வராங்க. இப்போ இஸ்லாமிய முறைப்படி போவோமே ஆனால் எந்த குழப்பமுமே இருக்காது. ஏன்னா ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் அவருடைய இரத்த உறவுகள் அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பது அவர்கள் மீது கடமையாயிடும். சரிங்களா, இப்போ என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அண்ணன் தம்பியுடைய யாராவது மூத்தா போயிட்டால் அந்த குடும்பத்தை வந்து இன்றைக்கு வந்து அரவணைக்கிறாங்களான்னு சொன்னால் பெரும்பாலான இடங்கள் அப்படி செய்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த குழப்பம். ஆனால் இஸ்லாமிய முறைப்படி அரவணைப்பது கட்டாய கடமை, ஃபர்ஸில் வந்துடும். ஸோ அந்த கடமை வந்து நிறைவேற்றப்படுமே ஆனால் இந்த பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் உடனடியாக பாட்டனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அந்த இறந்து போன மகனுடைய மகனோ மகளோ அல்லது மனைவியோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒன்றிலிருந்து கட்டாயமான வசியத்தை அவர்கள் எழுதி வைத்து விட வேண்டும். அப்போ கண்டிப்பாக இவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்திலிருந்து அந்த மூன்றில் ஒன்றில் எவ்வளோ எழுதுறாரோ அது அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்துரும். ஸோ இதை கவனத்தில் வைக்கணும். சரிங்களா, அடுத்ததாக மூன்றாவது, குடும்ப சொத்து வாரிசுகளுக்கு மத்தியில் சென்றடைய தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்கக்கூடாது. அது என்ன காரணங்கள் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போ மூன்று காரணங்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதாவது அஸ்பாபுல் இர்ஸ், சொத்தில் சொத்திலே பங்கு பெறுவதற்குண்டான உரிமை எந்தெந்த காரணங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஒன்று சொத்துடைய உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும், இரண்டாவது சொத்துடைய உரிமையாளர் மரணித்திருக்கும் போது வாரிசு உயிரோடு இருந்திருக்க வேண்டும், மூன்றாவதாக அந்த சொத்தை உரிமை கோருவதற்குரிய தடை அங்கே இருக்கக்கூடாது. மவானிஉல் இர்ஸ், ஒரு சொத்துக்கு வாரிசாக ஆகுவதற்கு தேவையான அடிப்படை தகுதிகளை கொண்டுள்ள வாரிசுதாரர், பின்வரக்கூடிய காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமானால் அவர் சொத்திலே தன்னுடைய உரிமையை பெறுவதற்கு தகுதியற்றவராக ஆகிவிடுகிறார். புரியுதுங்களா, அப்போ அவர் வந்து அல் வாரிசுல் மஹ்ரூம், சொத்தை இழந்த அல்லது தனது பங்கை இழந்த மஹ்ரூமான வாரிஸ் என்பதாக இஸ்லாமிய வழக்கில் அறியப்படுகிறது. அதில் முதலாவது மானிஅ, அந்த தடை என்ன, அடிமையாக இருத்தல், அப்தியத். எப்படி, இது வந்து போர்கள் எங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தனவோ அந்த மாதிரியான காலங்களில் உள்ளது. இப்போ அதாவது இஸ்லாமிய நாடுகள் வந்து மற்ற நாடுகளோட போர் செய்யும்போது, அப்போ முஸ்லீம் இராணுவத்தில் ஒருத்தர் மற்ற இராணுவத்தின் மூலமாக எதிரி இராணுவத்தின் மூலமாக கைதியாக்கப்பட்டு அடிமையாக அவங்களுடைய நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டுறாரு. இப்போ அவருடைய தந்தையோ தாயோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ இங்கே இருக்கிறவங்க முஸ்லீம் நாட்டில் இருக்கிறவங்க இறந்து போய் விடுவார்களே ஆனால் இப்போ அந்த சொத்து அங்கே அவருக்கு போய் சேராது. சரிங்களா, ஏன்னா அது சேருமையானால் அது அவருடைய எஜமானருக்கு, ஒரு காஃபிருக்கு தான் போய் சேருமே தவிர அந்த அடிமைக்காக இருக்கக்கூடிய அவருக்கு போய் சேராது. அவர் உரிமையிடப்பட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்து விடுவாரானால் அப்போ கண்டிப்பாக போய் சேரும். அப்போ அப்தியத், அடிமையாக இருத்தல். சரிங்களா, இரண்டாவது என்ன, கொலை. அதாவது வாரிசுகளில் யாராவது ஒருத்தர் முவர்ரிஸ், தான் யாருக்கு வாரிசாக ஆகுவாரோ அவரை கொலை செய்திருப்பாரையானால் நல்லா பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்திலையும் அந்த கொலையாளி வாரிசாக ஆக மாட்டார். கவனிங்க, ரெண்டு ஹதீஸ் இருக்குது, ரெண்டு ஹதீஸில் ஒரு ஹதீஸ் சஹீஹானது, ரெண்டாவது எழுதியிருக்க ஹதீஸு முதலாவது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. ஆனால் இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் இஜ்மா, சஹாபாக்கள் தாபியின்கள் எல்லா மதுஹபுகளையும் இந்த சட்டம் வந்து யோகோபித்த சட்டம். அது அதாவது என்ன ஹதீஸு, லைஸ லில் காத்திலி மினல் மீராசி ஷைஉன், யார் கொலை செய்து விடுகிறாரோ அவருக்கு குடும்ப சொத்தில் எந்த பங்குமே கிடையாது. முதலாவது ஹதீஸ் என்ன, அல் காத்திலு லா யரிசு, யார் கொலை செய்து விடுகிறாரோ அவர் ஒருபோதும் வாரிசாக ஆக மாட்டார்.
சரி, இப்போ நேரடியாக கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் அல்லது கொலை குற்றத்துக்கு கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தார் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உதவியாளராக இருந்தார் அல்லது வந்து கொலை செய்யணும்னு போல அடிதடி சண்டை வந்துச்சு ஏதோ ஒரு விஷயத்தில், ஆனால் கடுமையாக மூர்க்கத்தனமான முறையில் அடித்தார், செத்து போயிட்டார். இப்போ இது வந்து கத்தல ஹதன்னு சொல்லுவாங்க, ஷிபுஹ அமந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் சரிதான் அவர் வாரிசாக ஆக மாட்டார். இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய சரியான கருத்து. ஏன்னு சொன்னால், இல்லை தவறான முறையில் கொண்டிருந்தாலோ அல்லது வேண்டுமென்று அவர் கொலை செய்ய வேண்டுமென்று கொலை செய்யலை, அடிதடி சண்டை வந்துச்சு செத்து போயிட்டார், அப்படி அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு சொத்தில் பங்கு கிடைக்கும் இருந்திருந்தா கொலையாளி என்ன செஞ்சிருவான், வேண்டுமென்றே கொலை செய்து விட்டு நான் அவரை தவறாக கொலை செஞ்சிட்டேன் அல்லது நான் வந்து அவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சண்டை போடலை, சண்டையில் அந்த மாதிரி தள்ளுமுள்ளில் அவர் இறந்து போயிட்டார் என்று அவன் கோர்ட்டில் வந்து வாதிட்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வான். ஸோ அதனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன, எப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காத்திலு லா யரிஸ் அல்லது லைசரில் காத்திலி ஃபில் மீராசி ஷைஉன், கொலை செய்தவனுக்கு சொத்திலே எந்த பங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார்களோ அது எல்லா வகையான கொலையையும் எடுத்துக்கொள்ளும். வேண்டும் என்று கொலை செய்திருந்தாலும் சரி அல்லது சண்டை போட்டு கடினமான ஆயுதங்களை கொண்டு அடித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் கொலை செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த அடி காயத்தினால் அவர் இறந்துட்டாலும் சரி அல்லது வந்து வேற தவறுதலாக கொலை செய்யறது அந்த மாதிரியான தவறுதலான கொலை செய்யறதுனா என்ன, அதாவது இது எப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும் தவறுதலாக எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உதாரணத்துக்கு வேட்டைக்கு போகிறாரு, அப்போ வந்து அவர் ஒரு வேட்டை பிராணின்னு நினைத்து கொண்டு அம்பை எய்கிறாரு அல்லது துப்பாக்கியால் சுடுறாரு, கடைசியில் கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு மனுஷனாக இருக்கிறாப்புல, ஒரு மானோ அல்லது மாடோன்னு நினச்சி அவர் வந்து சுடுறாரு அல்லது வந்து அம்பெறிகிறாரு, ஆனால் கிட்டக்கு போய் பார்த்தா தெரியுது அது வந்து மாடு இல்லை அது வந்து மான் இல்லை அது வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான கொலைக்கு கத்ருல் ஹதன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சரி எந்த வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலையாளின்னு சொல்லிட்டா அப்போ எல்லா வகையான அந்த கொலையையும் இது எடுத்துக்கொள்ளும். ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது ஒரு காரணம், முதலாவது அடிமையாக இருத்தல், இரண்டாவது கொலை செய்தல், மூன்றாவது மார்க்கம் வெவ்வேறாக இருத்தல், இக்திலாஃபுத்தீனின் இக்திலாஃபுல் மில்லத்தைன் என்று சொல்வார்கள். அதாவது இறந்து போனவர் முஸ்லீமாக இருக்கிறாரு, உயிராக இருக்கிறவர் காஃபிராக இருக்கிறார், அல்லது இறந்து போனவர் காஃபிராக இருக்கிறாரு உயிராக இருக்கிறவர் முஸ்லீமாக இருக்கிறார், உறவுகள் தான். இப்போ இந்த மாதிரி இருப்பார்கள் ஆனால் அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருடைய சொத்துக்கு அவர் உரிமை கோர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யரிஸுல் முஃமினுல் காஃபிர் வலா யரிஸுல் காஃபிரல் வலா யரிஸுல் காஃபிருல் முஃமின், மூமின் காஃபிருக்கும் வாரிசாக மாட்டார், காஃபிர் மூமினுக்கும் வாரிசாக மாட்டார். இது பெரும்பாலும் ரெண்டு சூழ்நிலைகளில் ஏற்படும். ஒரு சூழ்நிலை என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும், குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க முர்த்தத்தாகி போயிட்டாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படும். அல்லது இஸ்லாமை ஏற்று மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு புதிதாக இஸ்லாமுக்கு வராங்க பாருங்கள், ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் இது பெரும்பாலும் ஏற்படும். இன்றைக்கு அந்த விஷயங்கள் இருக்குது, ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய மகன் மட்டும் இஸ்லாமுக்கு வந்திருப்பார், தாய் தந்தை முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் போய் தன்னுடைய தாய் தந்தையில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்னுடைய சொத்தை கொடுங்கன்னு போய் அவர் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? லா யரிசுல் முஃமினுல் காஃபிர் வலா யரிசுல் காஃபிருல் முஃமின். அதே போல் இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யதவாரசு அஹ்லு மில்லதைனி, லா யதவாரசு அஹ்லு மில்லதைனி, இரு மதத்தை உடையவர்கள், இரு அகீதாவை உடையவர்கள், இரு தீனை உடையவர்கள் தங்களுக்குள் வாரிசாக மாட்டார்கள், சரிங்களா? இப்னு மாஜாவுடைய சஹீஹான ஹதீஸ். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது மவானிஉல் இர்ஸ், வாரிசாக ஆகுவதற்குரிய தடைகள், ஒன்று என்ன அடிமையாக இருத்தல், இரண்டாவது கொலை செய்து விடுதல், மூன்றாவது இக்திலாஃபுத்தீனின் இருவருடைய மார்க்கமும் மாறுபடுதல், புரியுதுங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அஸ்பாபுல் இர்ஸ், அதில் என்னென்ன பார்த்தோம், ஒன்று ஜௌஜியா, இரண்டாவது நசபு, மூணாவது வலா, அதுலேயும் மூன்று விஷயம், இதுலேயும் மூன்று விஷயங்கள். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما، اللهم يسر ولا تعسر وتمم بالخير.
அடுத்த பாடம், இது பாடம் எத்தனை, பாடம் ஆறு. அஸ்னாஃபுல் வரசதி வ அஸ்ஹாமுஹும், அஸ்னாஃபுல் வரசதி வ அஸ்ஹாமுஹும், வாரிசுகளுடைய வகைகள். ஏன்னா வாரிசுகள் என்று சொல்லும் பொழுது ஜௌஜியா, அதே போல் அந்நசப், அதே போல் அல்வலா, மூன்று காரணங்களை சொன்னோம். இந்த மூன்று வாரிசுகளும் மூன்று வகையான காரணங்களை கொண்டு அந்த மையத் இறந்தவருக்கு உறவுகளாக வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே சமமானவர்கள் அல்ல. இன்றைய செக்குலர் கொள்கைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? செக்குலர் கொள்கை என்ன சொல்லுது? மனைவி, பிள்ளைகள், அதே போல் தாய் தந்தை, இவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமமாக பங்கு வச்சு கொடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான். அதே போல் சில நேரங்களில் வந்து அதாவது உரிமையானவர்களெல்லாம் தடுக்கப்படக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுடைய அந்த சட்டங்கள் இருக்கும். ஸோ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அவன் படைப்புகளை அறிந்தவன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்னிசாவுடைய 11வது ஆயத்தில் இதை தெளிவாக சொல்கிறான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபஅன், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்களிலே யார் உங்களுக்கு நன்மையால் நஃபா பிரயோஜனம் தருவதால் நெருக்கமானவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் தான் மிக ஞானமுள்ளவனாக அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ இஸ்லாமில் தாய்க்கு வந்து எவ்வளவு அந்தஸ்து சொல்லப்படுது, அப்போ அவ்வளவு அந்தஸ்து மரியாதை பணிவிடை என்ற அடிப்படையில் சொல்லப்படும் பொழுது இறப்புக்கு பிறகு அப்போ தாய்க்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரணும் அப்படின்னு இஸ்லாம் சட்டம் வச்சுருக்கு. அல்லாஹ்விடத்தில் அதுக்குண்டான நீதம் என்பது தனி, புரியுதுங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையில், தன்னுடைய அதாவது அந்த தத்துவத்தின் அடிப்படையில், தன்னுடைய அந்த நீதத்தின் அடிப்படையில் தான் சட்டம் கொடுக்குறான். அதுதான் உண்மையானது, அதுதான் நேர்மையானது, அழகானது, புரியுதுங்களா? அப்போ குடும்ப சொத்திலே வாரிசுகளாக ஆகக்கூடிய அந்த வாரிசுகளை மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய ஷரியத்திலே மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே. முதலாவது வகை யார்? அஸ்ஹாபுல் ஃபுரூத். அஸ்ஹாப் என்பது சாஹிபுடைய பண்மை, அல் ஃபுரூத் என்பது ஃபர்துனுடைய பண்மை, அதாவது குறிப்பிடப்பட்ட பங்குகளை உடையவர்கள், குறிப்பிடப்பட்ட பங்குகளை உடையவர்கள். அவங்களுடைய பங்கு குர்ஆன்லேயோ ஹதீஸிலேயோ இவ்வளவுதான் அந்த பங்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். அத்தகைய பங்குகளுடைய உரிமையாளர்களை அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லப்படும். இரண்டாவது அல் அஸாபாத், அசாப், அசாபாத், அசபத்துன். அசபா என்றால் என்ன என்றால் மிக மிக நெருங்கிய உறவினர்கள். அதாவது பங்குகள் யாருக்கு குர்ஆன் ஹதீஸிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மையத்துடைய மிக நெருக்கமான உறவுகள். அந்த உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பங்குகளை கொடுத்ததுக்கு போக என்ன மிச்சம் இருக்கோ, 1 ரூபா மிச்சம் இருந்தாலும் சரி 1 லட்சம் மிச்சம் இருந்தாலும் சரி அதை மொத்தமாக அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அத்தகைய உரிமை உள்ளவர்கள் தான் அல் அசபா என்று சொல்லப்படும். நல்ல கவனிங்க, முதலாவது அஸ்ஹாபுல் ஃபுரூத், இரண்டாவது அல் அசபாத், மூன்றாவது தவுல் அர்ஹம். இந்த ரெண்டிலும் வராத இரத்த உறவுகள், அதாவது தாயினுடைய சகோதரி, அப்புறம் வந்து தந்தையுடைய சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளைகள், இந்த மாதிரியான தவுல் அர்ஹாமிலே வரக்கூடியவர்கள், அதாவது யாரை பற்றி குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட பங்கு அவர்களுக்கு உண்டு என்று கூறப்படவில்லையோ, அல்லது பங்குகள் போக மீதம் உண்டான சொத்துகளுக்கு முழுமையாக வாரிசாவார்கள் என்று சொல்லப்படவில்லையோ, அத்தகைய வாரிசுகளை தவுல் அர்ஹாம் என்ற அந்த பிரிவுக்கு கீழே அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். அதான் மார்க்கத்தினுடைய சட்டம், புரியுதுங்களா? கவனிங்க, அஸ்னாஃபுல் வரசதி வ அஸ்ஹாமுஹும், முதல்ல நம்ம வாரிசுகளுடைய வகைகளை தெரிஞ்சுக்கொள்கிறோம். வாரிசுடைய வகைகள் மூன்று வகையான வாரிசுகள் இருக்கிறாங்க. ஒன்று அஸ்ஹாபுல் ஃபுரூத், இரண்டாவது அசபா, மூன்றாவது தவுல் அர்ஹம். அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்றால் யார்? குர்ஆனிலோ ஹதீஸிலோ யாருக்கு இன்னென்ன பங்குகள் என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டனவோ அத்தகைய வாரிசுகளுக்கு அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லப்படும். இவர்கள் போக சொத்துகளுடைய சொத்துகள் அந்த பங்குகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு மீதமுண்டான சொத்துகள் அனைத்திற்கும்
முழுமையாக வாரிசாகி விடக்கூடிய அந்த பங்குகளை சொத்து மீதமுண்டான சொத்தை முழுமையாக தனதாக்கி கொள்ளக்கூடிய அந்த உரிமையான வாரிசுகளுக்கு அடுத்ததாக அசபா என்று சொல்லப்படும். இந்த அசாபுல் ஃபுரூத் அதே போல் அசபால வராத மற்ற இரத்த உறவுகள் இருக்கிறாங்களா, அந்த இரத்த உறவுகளை தவில் தவுல் அர்ஹாம் என்ற அந்த பிரிவுக்கு கீழே அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்போ கவனிங்க, அஸ்ஹாபுல் ஃபுரூத் இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் பின்னாடி பாடத்துலேயும் வரும். சில பேர் அஸ்ஹாபுல் ஃபுரூதுலேயும் இருப்பாங்க அசபாலையும் இருப்பாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சில பேர் அசபால மட்டுமே இருப்பாங்க, அவங்க அஸ்ஹாபுல் ஃபுரூதில் வரவே மாட்டாங்க மகனை போல, சரியா? சில பேர் அஸ்ஹாபுல் ஃபுரூதுலேயும் இருப்பாங்க அசபாலையும் இருப்பாங்க தந்தையை போல, சரியா? கவனிங்க, அப்போ அஸ்ஹாபுல் ஃபுரூத் அல் குர்ஆன் மற்றும் அஸ்ஸுன்னாவில் பங்குகள் மிக தெளிவாக வரையறுத்து கூறப்பட்டுள்ள வாரிசுகளை அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று கூறப்படுகிறது. இப்போ இந்த அஸ்ஹாபுல் ஃபுரூதை பார்ப்பதற்கு முன்பாக மொத்த பங்குகள் நல்ல கவனிங்க, இனிமேல் தான் பாடமே ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் நம்ம வெறும் பயான் தான் கேட்டுட்டு இருந்தீங்க, இது வந்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இனிமே படிக்கக்கூடிய விஷயங்களை தான் என்னோட நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும், புரியுதா? ஆமாம். அல்லாஹுமே சிர் குர்ஆனில் பங்குகள் என்று குர்ஆனில் பங்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பங்குகள் என்னென்ன ரொம்ப இலகுவாக அல்லாஹுத்தலா ஆக்கி வச்சிருக்கிறான். ஒன்று என்ன, நிஸ்ஃபு, அதாவது முழுமையானது அது ஒன்று, நிஸ்ஃபு அதில் பாதி, ஹாஃப், சரியா? அடுத்தது ருபு, அரபியினுடைய வார்த்தைகளையும் படிச்சுக்கொள்ளுங்க, சிலதுக்கு நம்ம போட்டுக்கிறோம் சிலதுக்கு போடலை. ருபு, ருபு என்றால் நான்கில் ஒன்று, கால், சரியா? அடுத்தது சுமுன், சாமின் அரபி இருக்குல்ல அந்த எட்டாவதுங்கிறது, அதுலேருந்து வந்தால் சுமுன், எட்டில் ஒன்று, அரைக்கால், அதாவது அறையை இன்னும் பாதியாக்கிறோம், ஒன்று அறையாக்கணும், புரியுதுங்களா? அப்போ ஒன் அடுத்து ஒன்றில் ஒன்றை வந்து நாலாக்கணும், அடுத்து வந்து ஒன்றை வந்து எட்டாக்குறது, சரியா? அரைக்கால், நிஸ்ஃபு அரபியில் படிச்சுக்கிட்டிங்கன்னா குழப்பமே இல்லை. தமிழில் கூட ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி வார்த்தை வச்சுருக்கிறாங்க, அதை யார்கிட்ட போய் இப்போ கேட்குறது? நிஸ்ஃபு ருபு சுமுன், நிஸ்ஃபு என்றால் சமபாதி, ருபு என்றால் நான்கிலே ஒன்று, சுமுன் என்றால் எட்டில் ஒன்று, முடிஞ்சா? அடுத்தது சுதுஸ், சுதுஸ் என்றால் ஒன்றை ஆறாக பங்கு வைத்து அந்த ஒரு பங்கு, ஒன்றை ஆறாக பங்கு வைத்து அதில் ஒன்று சுதுஸ், ஒன்றில் ஆறில் ஒன்று, புரியுதுங்களா? அதாவது ஒன்று ஆறாக பங்கு வச்சிடணும், அந்த ஆறில் ஒரு பங்கு. அடுத்தது சுலுஸ், சுலுஸ், சுலுஸ் என்றால் என்ன, ஒன்றை மூன்றாக பங்கு வைக்கணும், அந்த மூணில் ஒரு பங்கு, ஒன்றை மூன்றாக பங்கு வைத்து அந்த மூன்றிலே ஒன்று, சுலுசுன். அடுத்தது சுலுசானி, ஒன்றை மூன்றாக பங்கு வச்சு அதில் ரெண்டு பங்கு, சுலுசானி, சுலுசுன், சுலுசானி அல்லது சுலுசைன் சொல்லலாம். அப்போ அதாவது நிஸ்ஃபு, ருபு, சுமுன், சுதுஸ், சுலுஸ், சுலுசானி, இப்படி ஆறு வகையான பங்குகள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. திரும்ப கவனிங்க, நிஸ்ஃபு, ருபு, சுமுன், சுதுஸ், சுலுஸ், சுலுசானி, இத்தகைய ஆறு வகையான பங்குகள் அல் குர்ஆனிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பங்குகளை உடையவர்கள் யாரு, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், அஸ்ஹாபுல் ஃபுரூத், சரிங்களா? பன்னிரெண்டு வகையான உறவுகளை இந்த பங்குக்கு உரியவர்கள் என்பதாக மார்க்கம் வகைப்படுத்துகிறது. அதில் முதலாவது தந்தை, இரண்டாவது அபுல் அப், தந்தையின் தந்தை, மூன்றாவது ஜவுஜுன், கணவன், நான்காவது அல் இஹ்வத்து லி உம்மின், தாய் வழி சகோதரர்கள், தாயால் ஒன்றுபட்ட சகோதரர்கள். ஒரு பெண்ணு திருமணமானுச்சு,
அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஒன்று தலாக்கானது, அல்லது கணவன் இறந்துட்டார், அல்லது தலாக்குக்கு பிறகு அல்லது ஹுலாவுக்கு பிறகு இந்த பெண்ணு வேறொரு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கணவன் மூலமாக இந்த பிள்ளை இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது. இப்போ இந்த பெண்ணுடைய குழந்தைகளில் பிள்ளைகள் தந்தையால் வேறுபட்டிருக்கிறார்கள், தாயால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இப்போ அரபியில் இதை வந்து அல் இஹ்வத்துல் உம்மின் என்று சொல்லப்படும், அல்லது அல் இஹ்வத்துல் அஹியாஃபி என்று சொல்லப்படும். இஹ்வத்துல் அஹியாஃப் என்று சொல்லப்படும், ரெண்டு பேர் இருக்கு. அல் இஹ்வத்துல் உம்மின், அதாவது தாயின் காரணமாக சகோதரர்களாக ஆனவர்கள். ஐந்தாவது அல் அஹவாத்துல் உம்மின், தாய் வழி சகோதரிகள். அடுத்து ஆறாவது ஜௌஜத்துன் அல்லது ஜௌஜாத்துன், ஒரு ஆணுடைய ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது மனைவிகளோ, எல்லாமே அஸ்ஹாபுல் ஃபுருதுல வருவாங்க. ஏழு பின்துன், மகள். எட்டாவது பின்துல் இபுன், மகனுடைய மகள். நல்லா கவனிங்க, மகனுடைய மகள் பின்துல் இபுன். அப்படியே எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி சென்றாலும் சரி, அப்படின்னா என்ன, மகனுடைய மகனுடைய ரெண்டுமே ஆணு, மகன் மகன் மகள், அல்லது மகனுடைய 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 மகள். இப்போ இப்படியாக இடையில் ஒரு பெண் வராமல் தொடர்ந்து, அதாவது ஆண்களாக வந்து அடுத்து வரக்கூடிய அந்த பெண் மகனுடைய மகள், இவ்வளவு கீழே எவ்வளவு கீழே போனாலும் சரி. அடுத்ததாக அல் அஹவ் அல் அஹவாத்து லி அபின் வ உம்மின், அல் அஹவாத்து லி அபின் வ உம்மின், உடன் பிறந்த சகோதரிகள், தாயும் தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள். ஏன்னா சகோதரர்கள் வந்து அசவால் போயிடுவாங்க. தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சகோதரிகள். அடுத்ததாக அல் அஹவாத்து லி அபின், தந்தை வழி சகோதரிகள். தந்தைக்கு பல மனைவிகள் மூலமாகவோ, அல்லது ஒரு மனைவி இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க, அடுத்த மனைவி கற்றாரு, அதன் மூலமாக பிறந்த பிள்ளைகள், இவங்கெல்லாம் அல் அஹவாத்து லி அபின். அல் அஹவாத்து அல்லாத்தி என்ற பேரும் சொல்லப்படும், அல் அஹவாத்து லி அபின் என்ற பேரும் சொல்லப்படும், தந்தை வழி சகோதரிகள். அடுத்து தாய் உம்முன். அடுத்து ஜத்தத்துன், பாட்டி. அது தந்தையினுடைய தாயாகவும் இருக்கலாம், அல்லது தாயினுடைய தாயாகவும் இருக்கலாம். அப்போ இப்படி பன்னிரண்டு வகையான உறவுகளை மார்க்கம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், பன்னிரண்டு வகையான உறவுகளை மார்க்கம் அஸ்ஹாபுல் ஃபுரூத், குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்குகளின் உரிமைதாரர்கள் என்பதாக வகைப்படுத்துகிறது. தந்தை, தந்தையின் தந்தை, அப்படி எவ்வளவு தூரம் மேல் நோக்கி சென்றாலும் சரி, கணவன், அப்புறம் அல் இஹ்வத்துலி உம்மின், தாய் வழி சகோதரர்கள், அல் அஹவாத்துலி உம்மின், தாய் வழி சகோதரிகள், ஜௌஜத்துன் அவ் ஜௌஜாத்துன், மனைவி அல்லது மனைவிகள், பின்துன் மகள், அதே போல் பனாத் மகள்கள், ரெண்டு பேருமே வருவாங்க. பின்துல் இபுன், மகனின் மகள், அல்லது எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி சென்றாலும் சரி, மகனின் மகனின் மகள், மகனின் 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 மகள், இப்படியா. அடுத்து அல் அஹவாத்து லி அபின் உம்மின், உடன் பிறந்த தாய் தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரிகள். அடுத்து அல் அஹவாத்து லி அபின், தந்தை வழி சகோதரிகள், தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரிகள். அடுத்து உம்முன் தாய், அடுத்து ஜத்தத்துன் பாட்டி. அப்போ மரணித்தவரின் சொத்துகளில் இறந்தவரை அடக்கம் செய்வதற்கான செலவுகள், கடன்கள் மற்றும் வசியத்துகளை நிறைவேற்றியதன் பின்னர் மீதம் இருக்கிற சொத்துக்களை வாரிசுகளுக்கு மத்தியிலே பிரித்து கொடுக்க வேண்டும். அப்போ முதலாவதாக அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்ற வாரிசுகளில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிற பங்குகளை, அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். 12 பேர் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் என்று இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே சொல்லி சொல்லி பார்த்துங்க. இந்த அஸ்ஹாபுல் ஃபுரூதில் முதலாவதாக தந்தை, ஹாலாத்துல் அப், தந்தையினுடைய நிலைகள் நிலைமைகள் எப்படி எப்படி அவருக்கு அந்த சொத்து போய் சேருது. முதலாவது பாருங்கள், மரணித்தவருக்கு, நல்ல கவனிங்க,
மரணித்தவருக்கு மையத்துக்குன்னு சொல்லுங்க, மையத்துக்கு மகன் இருந்தால், மகன் புரியுது இபுன், மரணித்தவருக்கு இபுன் இருந்தால் இப்ப கண்டிப்பா தந்தைக்கு ஆறுல ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். நீங்க மையத்துக்கு இபுன் இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அரபியில் அப்படியே வந்துருங்க. மையத்துனா இறந்து போனவர், இபுன்னா மகன். ஏன்னா நான் மைக்கில் பேசும்போது மகன் சொல்கிறனா மகள் சொல்கிறனா ஒரே குழப்பம், எதுக்கு அந்த குழப்பம், அழகாக இபுனு பின்த்து முடிஞ்சு போச்சு. அல்லாஹுமே சார், அப்போ மையத்துக்கு இபுன் இருக்குமே ஆனால், மையத்துக்கு இபுன் இருப்பாரே ஆனால் அப்போ தந்தைக்கு கண்டிப்பாக சுதுஸ் ஆறில் ஒன்று தான் கிடைக்கும். அடுத்ததாக மையத்துக்கு இபுன் இல்லை, மையத்துக்கு இபுன் இல்லை, மையத்துக்கு யார் இருக்காங்க, பின்த் இருக்காங்க. ஒரு பின்த்தோ அல்லது பனாத்தோ, மையத்துக்கு ஒரு பின்த்தோ அல்லது பனாத்தோ இருக்கிறாங்க, ஒரு மகளோ அல்லது பல மகள்களோ இருக்கிறாங்க. அப்படி இருக்குமே ஆனால் இப்போ தந்தைக்கு அபுக்கு சுதுஸ் ஆறில் ஒன்றும் கிடைக்கும், ஆறில் ஒன்றை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருப்பார். மற்ற அஸ்ஹாபுல் ஃபுருது இருக்காங்க பாருங்க, மனைவி தாய் வேற யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சொத்தில் என்ன மிச்சம் இருக்குதோ, ஒரு ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ அப்படியே இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், முடிச்சு சரிங்களா. அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க, மனசில் பதிய வச்சுக்கிட்டே போயிடணும். பாடம் நடத்தும் போதே மனப்பாடமாயிடணும் உங்களுக்கு. தூங்குறவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சுக்குங்க, எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் சுக்குட்டி போட்டு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹும்ம யஸ்ஸிர். அதாவது மையத்துக்கு இறந்தவருக்கு இபுன் இருப்பாரே ஆனால், ஒரு இபுன் இருந்தாலும் சரி அவ்வளவுதான், ஒன்னோ ஒன்றுக்கு மேலேயே ஒன்று இருந்தாலே முடிஞ்சிச்சு. மையத்துக்கு இபுன் இருப்பாரே ஆனால் அப்போ தந்தைக்கு அபுக்கு சுதுசு மட்டும்தான் கிடைக்கும். முடிஞ்சா பதிஞ்சா மனசில். ரெண்டாவது மையத்துக்கு இபுன் ஆண் வாரிசு யாரும் இல்லை, மையத்துக்கு இருக்கிறவங்க மகள்கள் பெண் வாரிசுகள் தான் இருக்காங்க, பனாத்து தான் பின்த்தோ பனாத்தோ இருக்கிறாங்க. இப்போ அபுன் தந்தைக்கு சுதுஸ் ஆறில் ஒன்றை வாங்கி கொண்டு வெயிட் பண்ணுவார். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு, என்னென்ன பங்குகள் கொடுக்க வேண்டுமோ அந்த பங்குகளை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய மொத்த சொத்தும் தந்தையுடைய ஹக்குக்கு வந்துடும். சரியா முடிஞ்சு. அடுத்து மூணாவது ஹாலத், அல் ஹாலத்து சாலிசா, மரணித்தவருக்கு ஆண் வாரிசும் இல்லை பெண் வாரிசும் இல்லை. மையத்தவருக்கு இறந்து போனவருக்கு ஆண் வாரிசும் இல்லை பெண் வாரிசும் இல்லை. இந்த நேரத்தில் தந்தை என்ன ஆகுவார் என்று சொன்னால், அசபா மொத்த சொத்து மேலே டாமினேட் பண்ணுவார். யார் இருக்கிறாங்களோ அஸ்ஹாபுல் ஃபுருது அவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் அனைத்தையும் வாங்கிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா சொன்னால், அல்லாஹ் தான் நடத்தணும். நம்மளை வந்து அல்லாஹ் சுபஹானத்தில் வழிகாட்டணும். இன்று வந்து நான் என்ன சொல்லுன்னு சொன்னால், இடையில இடையில சொல்லிக்கிறேன், என்ன செய்ய, என்னுடைய மனசுரிய வேதனையை என்னுடைய வகுப்பில் சொல்லலைன்னா வேறு எங்கே போய் சொல்லுது. இன்று மனைவிகளாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே, நீங்கள்லாம் சொல்லுவீங்க பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப வந்து கைண்ட் ஹார்ட்டுன்னு. ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆண்களை விட ரொம்ப ஹார்டு ஹார்ட்டு பெண்கள் தான். புரியுதுங்களா? இல்லா மாஷா அல்லா, அந்த இல்லா மாஷா அல்லால நீங்கள் வந்தீங்கன்னா அல்லாவுடைய கொடுப்பினை என்னன்னு சொன்னால், தன்னுடைய கணவன் இறந்த உடனே அந்த கணவனுடைய அந்த சொத்துக்களை தனக்கு மட்டுமே முழு உரிமையாக வைத்துக் கொள்வதில் இன்றைய காலத்துடைய பெண்களில் பல பேர் அல்லா பாதுகாக்கணும், அல்லா பாதுகாத்த நல்லவர்களை தவிர ரொம்ப ஒரு மோசமான குணத்துக்கு சென்று விடுகிறார்கள். என்ன பயமும் அவங்களுக்கு, கடைசியில் அந்த தந்தை தாயை தந்தையும் வறுமையில் இருக்கிறாங்க. அந்த இறந்தவருடைய சகோதர சகோதரிகள் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேரக்கூடிய ஹக்குகள் போய் சேராமல் ஆகிவிடுகிறது. புரியுதுங்களா? அப்போ திரும்ப விஷயத்துக்கு வாங்க. தந்தைக்கு மூன்று ஹாலத்துங்க, தந்தைக்கு மூன்று ஹாலத். முதலாவது ஹாலத் என்ன? ஆண் வாரிசு இருந்தால். இரண்டாவது ஹாலத் என்ன?
பெண் வாரிசு மட்டும் இருந்தால், மூன்றாவது என்ன, ஆண் பெண் வாரிசு யாருமே இல்லை என்றால். அப்போ ஆண் வாரிசு மட்டும் இருந்தால் அவருக்கு சுதுஸ் ஆறில் ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். பெண் வாரிசு மட்டும் இருப்பார்களே ஆனால், ஒரு பின்தாக இருக்கட்டும் அல்லது பல பின்த்துகளாக இருக்கட்டும், அவருக்கு ஆறில் ஒன்றும் கிடைக்கும். அவர் அசபாவாகவும் எதிர்பார்த்து இருப்பார். மூன்றாவது ஆண் வாரிசும் இல்லை பெண் வாரிசும் இல்லை, இப்படி இருப்பார்களே ஆனால் நிலைமை இருக்குமே ஆனால், அப்போ தந்தை முழுமையாக அசபாவாக ஆகிவிடுவார். அதாவது யார் யாருக்கெல்லாம் பங்கு போய் சேருமோ அந்த பங்கெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு முழுமையாக வாரிசாகி விடுவார். அப்போ என்ன செய்யணும், ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போயிடுறாங்க, இப்போ அந்த பெண்ணுக்கு குழந்தையே இல்லை, அந்த பெண் ஒருத்தங்க தான், என்ன செய்யணும்? இப்போ மரியாதையாக நாளில் ஒன்றை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தன்னுடைய கணவருடைய தாய் தந்தை உயிராக இருப்பார்களே ஆனால் அவங்களிடத்தில் கொடுத்துடணும், அவங்களுடைய சகோதரர்கள் இருப்பார்களே ஆனால் சகோதரர்களிடத்தில் கொடுத்துடணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமானை தயார் செய்து வைத்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இல்லை நம்மள்ட்ட புர்கா மட்டும்தான் இருக்குது, நம்மள்ட்ட வந்து குரான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது, ஓதுறதுக்கு மட்டும்தான் இருக்குது, ஹல்கா செய்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது, அல்லது தொழுகையில் வெறும் வார்த்தைகளாக வசனங்களாக ஓதுறதுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், சொர்க்கத்திற்கு மிகப்பெரிய தடையாக ஆகிவிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? சரி, இப்போ இதுக்கு என்ன ஆதாரம், வலி அபவைஹிலி குல்லி வாஹிதி மின்ஹும சுதுசு மிம்மா தரக இன்கான லஹு வலதுன் ஃபஇல்லம் யகுல் லஹு வலதுன் வவரிசஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி ஸுலுசு. அழகா ஒரே வாக்கியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு போயிட்டான். எப்படி, உங்களில் இறந்து போன அவருக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் அவரின் தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் அவர் விட்டு செல்லும் சொத்திலே ஆறில் ஒன்று உண்டு, ஆறில் ஒன்று உண்டு. இறந்து போன அவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் அவர் விட்டு செல்லும் சொத்துக்கு பெற்றோர்கள் மட்டும் வாரிசாக இருப்பார்களே ஆனால் அவருடைய தாய்க்கு மூன்றில் ஒன்று செல்லும். புரியுதுங்களா? மீதம் உள்ளவை அப்படியே தந்தைக்கு போயிடும். இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இப்போ மனைவி இருக்காங்க, இறந்து போனவருக்கு அம்மா இருக்காங்க, இறந்து போனவருக்கு அத்தா இருக்காங்க. இப்போ மனைவிக்கு இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் என்ன கொடுக்கப்படுமோ அது கொடுக்கப்பட்டுரும். அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்கப்படும், மொத்த சொத்துலேருந்து மூணில் ஒன்று போயிடும். அவள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சொத்து இருக்கிறது அது முழுமையாக யாருக்கு போய் சேரும், தந்தைக்கு போய் சேரும். அப்போ கவனிங்க, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்ததாக தந்தையின் தந்தை, அதாவது இறந்தவருக்கு தந்தை இல்லாத போது, இறந்தவருக்கு தந்தை இல்லாத போது தந்தைக்குரிய மூன்று நிலைகளையும் தந்தையின் தந்தை பெற்றுக்கொள்வார். இறந்தவருக்கு தந்தை இல்லை என்றால், இது வந்து கண்டிஷன், நிபந்தனை. தந்தையுடைய தந்தை ஜத்து வந்து எப்போ வாரிசாவார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்போ எப்போ என்ன பதில் அதுக்கு, தந்தை இல்லை என்றால் ஜத்து வாரிசாவார், தந்தை இல்லை என்றால் தந்தையுடைய தந்தை வாரிசாக ஆகுவார். அது என்னென்ன ஹாலத்து, இதே போல தான் தந்தைக்கு என்ன சொன்னமோ, மரணித்தவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்து, மரணித்தவருக்கு ஆண் பிள்ளைகள் ஒன்றோ ரெண்டோ இருந்து தந்தை இல்லை என்றால், அந்த கண்டிஷனை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, தந்தை இல்லை என்றால் அவருக்கு ஆறில் ஒன்று கிடைக்கும். இரண்டாவது, மரணித்தவருக்கு பெண் வாரிசுகள் மகளோ மகள்களோ இருப்பார்களே ஆனால், அப்போ தந்தை இல்லாமல் இருந்தால் தந்தையின் தந்தைக்கு ஆறில் ஒன்றும் கிடைக்கும். அதே போல மீதம் உண்டானதை அசபாவாகவும் அவர் பெற்றுக்கொள்வார். புரியுதுங்களா? அடுத்து மூன்றாவது, இறந்தவருக்கு ஆண் பெண் வாரிசுகளே இல்லை, இபுனும் இல்லை பின்த்தும் இல்லை, தந்தையும் இல்லை. இப்போ தந்தையினுடைய தந்தை மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்வார். இப்போ பெரும்பாலும் இஸ்லாமிய வழக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த மனைவியினுடைய வாரிசுகள் தான் அந்த ஆணுடைய சொத்துகள் முழுக்கக்கும் அவர்கள் வந்து உரிமையாளர்களாகவும் அந்த சொத்துகள் மீது டாமினேட் பண்ணக்கூடியவங்களாகவுமே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டப்படி யாருக்கு என்ன போய் சேரணுமோ அந்த ஹக்குகள் கண்டிப்பாக போய் சேர்ந்து விட வேண்டும்.
கவனிங்க. ரெண்டாவது வந்து தந்தையினுடைய தந்தை, இவருக்கு வந்து அரபியில் ஜத்து என்று சொல்லப்படும். ஜத்துக்கு என்ன கண்டிஷன், என்ன ஜத்து வாரிசாக ஆகுவதற்கு அபு இருக்கக்கூடாது. தந்தை இல்லாத போது தந்தையுடைய தந்தை வாரிசாக ஆகுவார். அம்மாவுடைய தந்தை இங்கே வரமாட்டாங்க, அவங்க வந்து ஜத்துல் அல் ஜத்துல் ஃபாசிதுன்னு சொல்லப்படும். தந்தையுடைய தந்தை மட்டும்தான். இவன் மரணித்தவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்து, அப்போ தந்தை இல்லை என்றால் இப்போ தந்தையுடைய தந்தைக்கு ஜத்துக்கு வந்து சொத்து கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? சுதுஸ், ஆறில் ஒன்று கிடைக்கும். இரண்டாவது, மரணித்தவருக்கு ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு மட்டும் இருக்கிறாங்க. அப்படி இருக்குமேனால் அவருக்கு சுதுஸ் ஆறில் ஒன்றும் கிடைக்கும், அசபாவாகவும் அவர் ஆகுவார். கண்டிஷன் என்ன? அதே கண்டிஷன் தான், இந்த ஃபக்தில் அபி, தந்தை இல்லாத போது, இந்த அதமில் அபி. மூன்றாவது என்ன, இறந்தவருக்கு ஆண் வாரிசும் இல்லை, பெண் வாரிசும் இல்லை. அந்த நேரத்தில் தந்தை முழுமையாக அசபா, தந்தையுடைய தந்தை ஜத்து வந்து அசபாவாக இருப்பார். கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்ன? அது நிபந்தனை தான், இந்த அதமில் அபி, தந்தை இல்லாத போது. அப்போ தந்தைக்கு என்ன தந்தையுடைய வராசத்து உரிமைக்கு என்ன ஆதாரம் சொல்லப்பட்டுச்சோ அதே சட்டம்தான் ஜத்துக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் தந்தை இல்லாத போது தந்தையுடைய ஸ்தானத்தில் தான் ஜத்தை பாட்டனாரை வைத்தார்கள். ஸோ அதே தான், அதுக்கு என்ன ஆதாரம் சொன்னாங்க, அதே அந்த தந்தைக்கு உள்ள ஆயத்து தான் பாட்டனாக இருக்கும் அவங்க சொன்னாங்க. கவனிங்க, மூன்றாவது அஸ்ஹாபுல் அஸ்ஹாபுல் ஃபுருதுல மூன்றாவது வகையினர், அவங்க யாரு? கணவன். அதாவது மனைவி மரணித்து விட்டால் அவருடைய சொத்தில் கணவனுக்கு ரெண்டு நிலைமைகள், ரெண்டு ஹாலாசன. ஒன்று என்ன, நிஸ்ஃபு, இருக்கிறதுல அப்படியே ஹாஃபு. அது எப்போது என்று சொன்னால், மனைவிக்கு ஆண் வாரிசுகளோ பெண் வாரிசுகளோ அப்படி சொல்ல வேணாம், அல்லது பொதுவாக வாரிசுன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். மனைவிக்கு வாரிசு இல்லை என்றால், பிள்ளைகள் இல்லை என்றால், அந்த பிள்ளை வந்து இவர் மூலமாக பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வேறு கணவர் மூலமாக பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த தாயுடைய பிள்ளைகள், அந்த தாயுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இல்லை என்றால் கணவருக்கு நிஸ்ஃபு மட்டும் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த வராசத்துடைய பாடத்தில் தயவுசெய்து பலருக்கு குழப்பம் ஏற்படும், நல்லா கவனிங்க. என்ன குழப்பம்னு சொன்னால், இப்படி மேலே ஒரு கோடு மாதிரி போட்டுங்க, நான் விஷயம் ஒரு புக் அனுப்புகிறேன், நம்ம தாரணுதாவுடைய புக்கு, அதில் அந்த பங்குகள் எப்படி பங்கு வைக்கணும் அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உதாரணங்களோடு இருக்கும். மையத்தை எப்போதுமே படுக்க போட்டுடணும், அந்த மையத்துக்கு கீழே வாரிசுகளை எழுதுவாங்க, மையத்துக்கு கீழே வாரிசுகளை எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது நீ பாருங்கள், மையத்து அதுக்கு கீழே வாரிசுகள், அப்படி எழுதும் பொழுது இந்த வாரிசு மையத்துக்கு என்ன வேணும், இந்த வாரிசு மையத்துக்கு என்ன வேணும், இந்த வாரிசு மையத்துக்கு என்ன வேணும், அப்படி தான் நம்ம எழுதணும். இங்கே உள்ள உறவை எழுத மாட்டோம், உயிராக இருக்கிறவங்களில் ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன உறவு அது வந்து பார்க்கப்படாது, அந்த அடிப்படையில் பங்குகள் போகாது. இறந்தவருக்கு என்ன உறவு அதை வைத்து தான் பங்கு போடப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரியா? அப்போ இறந்து போயிட்டாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து பெண்ணு, அப்போ மையத்தா. அப்போ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உயிராக இருப்பாங்க? மையத்தாவாக இருந்தால் அவங்களுக்கு கீழே தந்தையா அபுன்னு போடணும், அவங்களுடைய தாயா உம்முன்னு போடணும், அப்போ அவங்களுக்கு கணவனா ஜவுஜுன்னு போடணும், அவங்களுக்கு பிள்ளைகள், அந்த பிள்ளை இந்த கணவன் மூலமாக பிறந்திருந்தாலும் சரி, அல்லது முந்தைய கணவன் மூலமாக பிறந்திருந்தாலும் சரி, இபுனு பின்த்துன்னு வரிசையாக போட்டுடணும், சரிங்களா? அப்போ இறந்து போன மையத்துக்கு அதாவது வாரிசுகள், அதாவது அவுலாது இல்லை என்று சொன்னால், வலதுகள் இல்லை என்று சொன்னால், அப்போ அந்த கணவருக்கு நிஸ்ஃபு, ஆறில் ஒன்று கிடைக்கும். இரண்டாவது ஹாலத் என்ன, மனைவிக்கு குழந்தைகள் இருப்பார்களே ஆனால், மனைவிக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருப்பார்களே ஆனால், அப்போது கணவருக்கு ருபு, நான்கில் ஒன்று கிடைக்கும், கால்வாசி சொத்து கிடைக்கும். இதுக்கு என்ன ஆதாரம், வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜுகும் இல்லம் யகுல்லஹுன்ன வலதுன் ஃபைன் கான லஹுன்ன வலதுன் ஃபலக்கும் ருபு மிம்மா தரக்ன. வலக்கும், உங்களுக்கு, நிஸ்ஸுமா தரக்க அஸ்வாஜுக்கும், உங்களது மனைவிமார்கள், அஸ்வாஜ் ஜவுஜுடைய பன்மை, அரபியில் வந்து ஜவுஜுங்கிறது கணவனுக்கும் சொல்லுவாங்க மனைவிக்கும் சொல்லுவாங்க, சரிங்களா?
ஜௌஜத்தும் தான் சேர்த்து பெண்பாளுக்கும் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஜௌஜுன் என்று சொல்கிறது தான் இலக்கண அடிப்படையில் பொருத்தமானது. எந்த இடத்துல எப்படி வைக்கணுமோ அங்கே அப்படி வச்சுக்க வேண்டியதாக அர்த்தத்தை. வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜுக்கும், உங்களுக்கு கிடைக்கும். நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜுக்கும், உங்களது மனைவிமார்கள் விட்டு சென்றதிலே பாதி கிடைக்கும். எப்போது? இன்லம் எக்குள்ள உன்ன வலதுன், அவர்களுக்கு வலது இல்லை என்றால், பிள்ளைகள் இல்லை என்றால், அது ஆண் பிள்ளையோ பெண் பொம்பளை பிள்ளையோ எதுவோ. இப்போ இன்கான் அல்ல உன்ன வலதுன், அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ அதுக்கு மேலே எவ்வளவோ. ஃபல குமுர் ருபு, உங்களுக்கு நான்கில் ஒன்று கிடைக்கும். மிம்மா தரக்ன, அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து. எப்போ இது பங்கு வைக்கப்படும்? மிம்பாதி வசியத்தின் யூசீன பிஹா, அவர்கள் செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு. ஔ தைனின், அல்லது அவர்கள் மீதுள்ள கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு. அப்போ மனைவியை பொறுத்த வரைக்கும், சாரி கணவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலத்திற்கு, மனைவியுடைய சொத்திலிருந்து பாதி கிடைக்கும், அல்லது மனைவியுடைய சொத்திலிருந்து கால்வாசி கிடைக்கும். மனைவியுடைய சொத்திலிருந்து பாதி எப்போ கிடைக்கும்? மனைவிக்கு வலது இல்லை என்றால். மனைவியுடைய சொத்தில் கணவனுக்கு ருபு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? மனைவிக்கு வலது இருப்பார்களே ஆனால். அடுத்து பாருங்க, அல்இஹ்வது லி உம்மின் அல் அஹவாத்து லி உம்மின், தாய் வழி சகோதரன் தந்தை, தாய் வழி சகோதரன் தாய் வழி சகோதரி. இப்போ அஸ்ஹாபுல் ஃபுரூதுல ஆண்களில் இவர் மூணாவது. முதல்ல தந்தை வந்தாரா, அதுக்கப்புறமா கணவன் வந்தாரா, இப்போ அடுத்து இவங்க. தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரி, இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ரொம்ப பேர் என்ன செஞ்சுருவாங்க? குழம்புவாங்க. ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ நம்மள்ட்ட இஸ்லாம் வந்து இல்லைங்கிறது வேறு விஷயம், இஸ்லாம்ங்கிற மார்க்குங்கிற பேரை தான் நம்ம வச்சுருக்குறோம், சரிங்களா? அதனால் இதில் படிக்கிற சட்டங்களில் வந்து பெரும்பாலான சட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு குடும்பம்னு சொன்னால் எல்லா வகையான சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்க. இப்போலாம் அது இல்லாமல் போச்சு. எல்லாம் அவங்கவுங்க ஒரு செட்டில் குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு புள்ள ரெண்டு புள்ள, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அத்தை அம்மாவுடைய உறவே இல்லைங்கும்போது சில நேரங்களில் ஆண் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விடுவார் மனைவியின் மூலமாக. மனைவியுடைய கொடுமையோ, மனைவியுடைய டார்ச்சரோ, அல்லது என்னமோ பிரச்சனையில் சுத்தமாக தன்னுடைய அத்தா அம்மாவை மறந்துடுவார் ஆண். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவனுடைய டார்ச்சர்னால இந்த பெண் இருக்கிறாங்களே, தன்னுடைய அத்தா அம்மா சகோதர சகோதரிகளை மொத்தமாக இழந்துருவாங்க. புரியுதுங்களா? எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க கிறுக்கணுவ, உங்கள் அத்தா அம்மாட்ட நீ பேசக்கூடாது, உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வச்சுருப்பானுவ. ஏன்னா இவங்கெல்லாம் முஸ்லீமாக முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு முத்தவல்லியாக இருப்பானுவ, பத்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்திருப்பானுவ, நிறைய தர்மம் பண்ணுவானுவ. ஆனால் உருப்பிடுவானுவலாம், எங்கே உருப்பிடுவானுவ? ஸோ இதெல்லாம் இன்றைக்கு வந்து குடும்பங்கள் வந்து இந்தளவுக்கு சீரழிஞ்சு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சஹி முஸ்லீமுடைய ஹதீஸ், ரசூல் சுல்லா அலி சொல்லத்தில் வந்து ஒரு ஆராபி கேட்குறாரு, மக்காவில் கேட்குறாரு, நபி சுல்லா அலி சொல்லம் நபியாக வந்து அப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க, அங்கேருந்து நேராக வந்து மா அன்ட் அப்படின்னு கேட்குறாரு. நீ யாருங்க? அப்போ உங்களை பற்றி என்னமோ சொல்கிறீங்களே, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபி சுல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க, ஆனால் நபியுன், நான் வந்து ஒரு நபிப்பா அப்படின்னு. நபினா என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர். பாசனி அல்லா, அல்லா என்ன அனுப்பியிருக்கான், அல்லா என்ன அனுப்பியிருக்கான் உன்னிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அனுப்புனான்னு கேட்குறாரு. பிம பாசக்க, உன்னை எதுக்கு அனுப்புனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நபி சுல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க, என்ன எதுக்கு அனுப்புனானு கேட்குறேன், பி கஸ்ரில் அஸ்னாம், சிலைகளை உடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அடுத்து எதுக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறான், முதலாவது சொல்கிறாங்க, ஐயுபத் அல்லா, அல்லாஹுவை வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக. இரண்டாவது வக்கஸ்ரில் அஸ்னாம், சிலைகளை உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மூன்றாவது எதுக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறான், வஸ்லத்தில் அர்ஹாம், இரத்த உறவுகளை சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லியிருக்கான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் இரத்த உறவுகள் இல்லைன்னு சொன்னால் அவர் முஸ்லீமே கிடையாதுங்க. நல்லா பாதுகாக்கணும். புரியுதா? சரி, நம்ம தூரம் போயிட வேணாம்.
திரும்ப வகுப்புக்குவாங்க. அப்போ தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரி. அப்போ ரொம்ப பேர் சகோதர சகோதரிகளில் இந்த பங்குகள் விஷயத்தில் வரும் பொழுது, ஏன்னா அஹ் ஷக்கீக், அஹ் அல்லாத்தி, அஹ் அஹியாஃபி. அஹ் ஷக்கீக் என்று சொன்னால் தாயும் தந்தையும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள். அப்புறம் அஹ் அல்லாத்தி, தந்தையால் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள். மூன்றாவது அஹ் அஹியாஃபி, தாயால் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மூன்று பேர்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தகுதி கொடுத்துருக்குது. யாருக்கு? தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிக்கு, தந்தையால் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிக்கு. ஆனால் இந்த தாயால் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள் இருக்காங்க பாருங்க, தாய் ஒன்று தந்தை வேறு. இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையில் என்ன செய்து விட்டான் என்றால், இவங்களுடைய பங்கு அல்லாஹு தஆலா கன்ஃபார்ம் பண்ணிட்டான் குர்ஆன்லேயே. புரியுதுங்களா? அப்போ இறந்தவருடைய தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு சொத்தில் பங்கிருப்பதை அல் குர்ஆன் உறுதி செய்கிறது. இங்கு தாய் வழி சகோதர சகோதரிகள் என்பவர்கள் யார்? தாயினுடைய அடுத்த கணவர் மூலமாக கிடைத்த பிள்ளைகள். அதாவது தாயால் ஒன்றுபட்டவர்கள், தந்தையால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஆதாரம்? அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 12வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வ இன் கான ரஜுலுன் யூரஃபு கலாலத்தன், ஒரு ஆண் இறந்து போயிறார். அவர் எப்படி இறக்கிறாரு? கலாலாவுடைய நிலையில் இறக்கிறார். கலாலாவுடைய நிலையில்னா என்ன என்று சொன்னால், அவருக்கு தந்தையும் இல்லை, அவருக்கு பிள்ளையும் இல்லை, ஆண் பிள்ளைகளும் இல்லை. அவருக்கு ஆண் பிள்ளைகளும் இல்லை, அதே போல் தந்தையும் இல்லை, அதே போல் ஆண் பிள்ளை பேரன் அதாவது இப்படி ஆண் வாரிசு, இபுனும் இல்லை, இபுனுல் இபுனும் இல்லை, அதே போல் அபும் இல்லை, ஜத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ஆண் இறந்து விடுவாரேயானால், அவிம்ரத்துன் அல்லது ஒரு பெண் இப்படி இறந்து போயிடறாங்க. ஒரு பெண்ணுக்கு மகனும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு அபுன் தந்தையும் இல்லை, அல்லது மகனுடைய மகனும் இல்லை, அல்லது தந்தையுடைய தந்தையும் இல்லை. இந்த நிலையில் இவங்கள தான் கலாலான்னு சொல்லுவாங்க. கலாலா என்றால் என்ன? ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து போனவரை கலாலா என்று சொல்லப்படும். இறந்து விடுவாரேனால் வலஹு அஹுன் அவ் உக்துன். இப்போ அவருக்கு சகோதரனோ சகோதரியோ இருக்கிறாங்க. அவருக்கு சகோதரனோ சகோதரியோ இருக்காங்க. இப்போ இங்கே குர்ஆனில் சகோதரன் சகோதரி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் தாபியங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் படித்ததிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சகோதரன் சகோதரி என்று சொல்லப்பட்டிருப்பது தாய் வழி சகோதர சகோதரிகளை மட்டும்தான் குறிக்கும். புரியுதுங்களா? தந்தை வழி சகோதர சகோதரன் வரமாட்டார்கள். புரியுதுங்களா? அப்போ வலஹு அஹுன் அவ் உக்துன், தாய் வழி அல்லது தந்தை வழி சகோதரனோ சகோதரிகளோ இருப்பார்கள். ஆனால் ஃபலி குல்லி வாஹிதி மின்ஹும சுதுசு. அப்போ ஒரே ஒரு அண்ணன் மட்டும் இருக்கார், ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கார், அப்போ அவருக்கு ஆண் ஆறில் ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? ஃப இன் கானு அக்சரம் இன் தாலிக்க, அவங்க ஒன்றுக்கு அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? ரெண்டு தாய் வழி சகோதரர்கள் இருக்கிறாங்க, அல்லது ரெண்டு தாய் வழி சகோதரிகள் இருக்காங்க, அல்லது நாலு பேர் இருக்காங்க, நாலு பேரில் மூணு பேர் ஆண்கள் இருக்காங்க, ஒருத்தங்க பெண் இருக்காங்க, அல்லது மூணு பேர் பெண்கள் இருக்காங்க, ஒருத்தர் ஆண் இருக்கிறாங்க. தாய் வழி சகோதர சகோதரிகளில் இப்படி இருப்பார்களேயானால் ஃபஹும் ஷுரக்காவு ஃபிஸ் துளுசி, இவர்கள் சொத்திலே மூன்றில் ஒன்றில் பங்காளிகளாக ஆகிவிடுவார்கள். அப்போ இறந்தவருடைய சொத்தை மூணு பங்காக வச்சு அந்த மூணு பங்கில் ஒரு பங்கை இந்த சகோதர சகோதரிகளுக்கு சமமாக பங்கு வச்சு கொடுத்துடணும். இந்த ஆண்களில் ரெண்டு ஆண்களுக்கு ரெண்டு பங்கு, பெண்களில் ஒரு பங்கு, அது இங்கே வராது. புரியுதுங்களா? இந்த அஹ் அஹியாஃபில மட்டும் ஆண்களில் ஒரு பங்கு, பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டு பங்கு, பெண்களுக்கு ஒரு பங்கு என்பது இதில் வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அத்தா இல்லை, அதே போல் வந்து அத்தாவுடைய அத்தா இல்லை, மகன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 90 ரூபா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இவருக்கு வந்து தாய் வழியான சகோதர சகோதரிகள் ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்போ அதில் 30 ரூபாயை எடுத்து இந்த 5 பேருக்கும் நம்ம பங்கு வச்சிட வேண்டியதுதான். அதில் ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பெண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சமமாக பங்கு வச்சு கொடுத்துடணும். ஃபஹும் ஷுரக்காவு ஃபிஸ் துளுசி, மூன்றில் ஒன்றில் ஒன்றுக்கு அவர்கள் பங்காளிகளாக ஆகிவிடுவார்கள்.
இது பொதுவான கண்டிஷன். அடுத்தது அது என்ன கண்டிஷன், மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா, செய்யப்படக்கூடிய வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு, அவு தைனின் அல்லது கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு. அப்போ அந்த வசியத் என்பது எப்படி இருக்கணும், கைர முதாரின், வாரிசுகளுக்கு இடையூறு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதாவது மூணில் ஒன்றுக்கு மேலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டமாக இது இருக்கிறது. வசியத்தம் மினல்லாஹ், வல்லாஹு அலீமுன் ஹலீம், அல்லாஹு தாலா மிக அறிந்தவன், ஹலீமுன் ரொம்ப சகிப்பாளன். நீங்கள் இந்த சொத்துரிமையில் பங்கு வைக்கிறதுல வரம்பு மீறுறீங்க பாருங்கள், அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை அப்பயே அழிச்சிருக்கலாம், உங்கள் கை கால்களை முடமாக்கியிருக்கலாம். என்ன அல்லாஹு தாலா அப்படி செய்ய, ஹலீமுன் ரொம்ப பொறுமையாளன். மௌத்து வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கான் தௌபா செய்கிறதுக்கு. நீங்கள் தௌபா செய்து ஹக்குடையவர்களுக்கு அந்த ஹக்கை கொடுப்பீர்கள் என்று அல்லாஹ் அவகாசம் அளிச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய சகிப்பாளன் பாருங்கள். வல்லாஹு அலீமுன் ஹலீம். அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த மேற்கூறப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனத்தில் வந்துள்ள சகோதரன் அல்லது சகோதரி என்பது தாய் வழி சகோதர சகோதரிகளை மட்டும் குறிக்கும். இதுதான் சஹாபாக்களுடைய இஜ்மா, ஏகோபித்த முடிவு. இப்போ தாய் வழி சகோதர சகோதரிகள் சொத்தில் பங்கு பெறக்கூடிய நிலைகள் என்னென்ன, ஒன்று, இறந்தவருக்கு தாய் வழி ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருந்தால், இறந்து போனவருக்கு தந்தை இல்லை மகனும் இல்லை, தந்தையுடைய தந்தையும் இல்லை மகனுடைய மகனும் இல்லை, இப்படி கீழேயோ மேலே யாரும் இல்லை. இப்போ இந்த இறந்து போனவருடைய சகோதரன், தாய் வழி சகோதரன் ஒருத்தன் இருக்கான், அல்லது தாய் வழி சகோதரி ஒருத்தி இருக்கான். இப்போ யார் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு சுதுஸ் ஆறில் ஒன்று கொடுத்து விட வேண்டும். முடிஞ்சா ரெண்டாவது காலத்து, இறந்து போனவங்களுக்கு தந்தை இல்லை, தந்தையுடைய தந்தை இல்லை, மகன் இல்லை மகனுடைய மகனும் இல்லை, இபுனுல் இபுனும் இல்லை, அபுவும் இல்லை அபுல் அபுவும் இல்லை. இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க. எப்படி, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, அல்லது ரெண்டு பேருமே சகோதரி, அல்லது ரெண்டு பேருமே சகோதரன், அல்லது ரெண்டு சகோதரன் ரெண்டு சகோதரி, மூணு சகோதரன் மூணு சகோதரி, அல்லது நாலு சகோதரன் ஒரு சகோதரி, இப்படியாக ரெண்டுக்கு ஒன்றுக்கு மேலே போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்படி இருப்பார்களே ஆனால், நல்ல கவனிங்க, இப்போது இந்த தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு சுலுசுன் மூன்றில் ஒன்று கிடைக்கும். அந்த மூன்றில் ஒன்று எப்படி, சமமாக கிடைக்கும். புரியுதா இல்லையா? இப்போ அடுத்து வாங்க,